சார். இதெல்லாம் இந்த வீடியோவை எப்படி சார் எடுக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஒரு ஃபோன் எடுங்க, ஒரு 350 ரூபாய்க்கு ஒரு ட்ரைபாட் வாங்க, செட் பண்ணி வச்சுட்டு ஆப்போசிட்ல உங்க போனை பார்த்து அந்த போன்ல உட்காந்துருக்கவரை உங்களுடைய கஸ்டமர் நினைச்சுக்கிட்டு உங்க ப்ராடக்டே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சோரி முடிஞ்சு. உங்க கஸ்டமர் கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு கஸ்டமர் கேள்வி கேட்கணும்னா கேள்வி கேட்கற மாதிரி நினைச்சுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யுவர் கண்டென்ட் இஸ் ரெடி. இல்லையா, உங்களுடைய கஸ்டமரை மீட் பண்ண ஒரு ரூம் வச்சிருப்பீங்கல்ல, அந்த ரூம்ல சிசிடிவி கேமரா மாதிரி இந்த கேமரா செட் பண்ணி வச்சுக்கோங்க. காலையிலும் சாயங்காலத்துக்கு ரெக்கார்ட் ஆகட்டும். நீங்கள் வேணா ஒரு 1000 GB இருக்கிற மாதிரி இந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை வாங்கி கனெக்ட் பண்ணி வச்சுங்க, ரெக்கார்ட் ஆகட்டும். ஒரு எடிட்டரை ஹையர் பண்ணுங்க. கூப்பிட்டேவா இந்த டிஸ்கஷனில் நாங்கள் பிஸ்னஸ் தரமாக டிஸ்கஷன் எதுவும் தேடி கண்டுபிடிச்சி ஒரு 5 வீடியோவை கட் பண்ணி கூப்பிட்டோம். நீங்கள் இதுக்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். டிஸ்கஷன் அஃபீஷியலாக போடலாம். கான்வர்சேஷன் இன் திஸ் ரூம் இஸ் ரெக்கார்டட் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்சஸ் அண்ட் சேஃப்டி பர்பஸஸ் போட்டு வச்சுக்கோங்க. என்ன பேசி நாளைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்கண்ணா, நமக்கு தேவை கண்டென்ட்டு. ஆனால் பிஸ்னஸை வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக பேசுறீங்க, ஒவ்வொரு சில விஷயங்கள் இருக்குன்னா நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணக்கூடாது, கட் பண்ணிக்கணும் பார்த்துக்கணும். அந்த மாதிரி அது எனக்கு தான் ரிஸ்க்கு. ரியல் டைமாக கஸ்டமர் கொண்டு வந்து வச்சோம்னா கிடைச்ச நீங்கள் ஏன் வாய்ஸை போட்டீங்க பேசினா வரும் அப்படி யோசிக்கிறீங்களா? பெட்டர் கேமரா முன்னால் வச்சுட்டு அந்த கஸ்டமர்கிட்ட பேசின அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் கொடுங்க. ரைட், எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணாரு, எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் இருக்கு, எங்கள் அப்பாவுக்கு கேன்சர், எங்கள் அம்மா இல்லை, நான் தான் கட்டட வேலைக்கு போகிறேன், நான் போய் தான் சம்பாதிக்கணும், என்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டில் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். அவர் ஐயோ பாவம் நான் பார்க்குறதா, இதை அடுத்த 6 மாதம் 8 மாதம் அவனை சம்பாதிக்க கேட்குறேன். ஹெல்ப் கிட்ட வரமா என்ன சொல்கிறாங்க, என் சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஹெல்ப் பண்ணோன்னே டக்குனு ஒரு 10,000 பணத்தையும் கொடுத்துட்டா ஹெல்ப் சரியாக போயிருமா? அப்படியே இருந்தாலும் கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது? அவங்க அந்த 10,000 பெரிய ரெசல்யூஷன் வரப்போதா? இல்லை, கூட உட்காந்து பேசி பிரச்சனையை புரிஞ்சு எல்லாம் கரெக்டுப்பா, உங்களுக்கு சளி பிடிச்சிருக்குங்கிறதுனால தண்ணி 10 டிகிரியில் கொதிக்காது, 10 டிகிரி செல்சியஸில் தண்ணி கொதிக்காது, நம்ம காய்ச்சல் அடிக்கிறதுனால. நம்ம காய்ச்சல் அடித்தாலும் உடனே தண்ணி வேணாலும் சுடுதண்ணி குடிக்கணும்னா தண்ணி சூடாகணும், பாயிலாகணும்னா அது 100 டிகிரி செல்சியஸை தொட்டால் தான் பாயிலாகும். ஐயோ 5 வயசு குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்கிறதே குடிக்க தண்ணி வாங்கணும்னு நினைக்கிறேனே, ஆனால் 100 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆனால்தான் தண்ணி கொதிக்குமோ, இது கொடுமை இல்லையா அப்படின்னு அதான் இருக்கு. நம்ம வீட்டில் என்ன தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும், குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும், அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும், நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை சரியாக செய்தால் தான் அதுக்கான சொல்யூஷன். ஆக்ஷனே போடாமல் வேடிக்கை பார்த்துக்கணும் தான் சொல்யூஷனே கிடையாது. அதனால் இஃப் யூஆர் ஃபேஸிங் எ டஃபஸ்ட் சுச்சுவேஷன் ஃபார் யுவர் பிஸ்னஸோ ஹெல்த்தோ ஃபேமிலியோ ரிலேஷன்ஷிப்போனால், அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி இமீடியட்டாக எடுக்கிறது புத்திசாலித்தனம். அது புலம்புறதுனாலேயோ அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறதுனாலேயோ உங்களுக்கு எந்த விதத்தையும் குறைய போகிறதே கிடையாது. ப்ராப்ளம் இஸ் எ ப்ராப்ளம், நேச்சர் வில் டேக் இட்ஸ் ஓன் கால். ரைட், எப்படியும் நீங்கள் புலம்பிட்டு நாளைக்கு தூங்கி வந்து சாப்பிட்டு திரும்ப அடுத்த வேலை செய்ய தான் போகிறீங்க. புலம்புறதுனால மட்டும் அது சரியாக இருப்பதில்ல. சரியான ப்ராசஸ் யோசிச்சு இதை பண்ணால் எனக்கு கிடைக்குமா? கிடைக்கும். டன், கோ டு இட். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அது என்ன அந்த ஒரு ஒரு விஷயம் செஞ்சா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு மட்டும் கண்டுபிடிங்க. அது கண்டென்ட் ரைட்டிங்கினுடைய வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் கிரியேஷன் ப்ராசஸாக இருக்கலாம். ரைட், இப்போ கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஃப்ரீ தான், கோ கிரியேட் த அக்கௌண்ட், யூ கேன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இப்படி உருவாக்கி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மக்கள் தேடும்போது உங்கள் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வந்து பார்க்கப்படுவாங்க. அது காம்படிட்டர்னு பாருங்க, அந்த காம்படிட்டர் பேரை கொண்டு போய் கூகுளில் போட்டு பாருங்கள், அவங்களுடைய வெப்சைட் எப்படி வருதுன்னு பாருங்கள், அவங்க வெப்சைட் ஹோம் பேஜ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள், அவங்களுடைய அபோட்டஸ் பேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவங்க ப்ராடக்ட் கேட்டலாக் எப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதான் கண்ணுக்குள்ளே பார்த்தாலே தெரியுது இல்லை, அட்லீஸ்ட் அவங்களுக்கு சமமாக நம்ம கண்டென்ட் ஈக்குவலாக கொண்டு வரணும். கரெக்ட், அப்படி யாருமே காம்படிட்டர் யாருமே இல்லை அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பிராண்ட் ஏதாச்சும் ஒன்று எடுங்க, அவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அவங்ககிட்ட அந்த இன்புட் எடுங்க, உங்கள் பிஸ்னஸுக்கு இம்ப்ளிமெண்ட். கரெக்ட், இங்கே எல்லாமே நான்வெஜ் தானே, கரெக்ட், வெஜிடேரியன் இருக்கீங்களா? எல்லாமே நான்வெஜ் தானே. தலப்பா கட்டையில் சிக்கன் பிரியாணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கன் பீஸ் இருக்குமா? சென்னையில் ஆசிப் பிரியாணியில் சிக்கன் பிரியாணி வாங்கினது சிக்கன் பீஸ் இருக்குமா? ஆனால் எனக்காச்சும் ஆசிப் பிரியாணி தலப்பா கட்டையில் சிக்கன் பிரியாணி என்னோடன்னு சண்டை போட்டிருக்காங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்ண பிரியாணிப்பா அவங்களுடைய ரெசிபிப்பா அவங்களுடைய, இவங்க ப்ரிப்பேர் பண்ண பிரியாணி இவங்க ரெசிபி இவங்களுடைய, ரெண்டுமே சிக்கன் பிரியாணி தான். ஆனால் ஓனர் ஆசி
அடிக்க தலைவலி. அப்போ நீங்கள் விற்கக்கூடிய பிஸ்னஸ் நான் விற்கக்கூடிய பிஸ்னஸும் வேறு வேறு, இல்லை ஒரே ஒரு கேட்டகரியாக இருந்தாலும் உன் பிஸ்னஸ் ப்ரொமோஷன் நான் பார்க்குறேன். உன் பிஸ்னஸ் ப்ரொமோஷன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியோ அதை நான் எனக்கு தேவையான மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அது பேர் திருட்டு. இந்த உலகத்தை கூட எல்லா சினிமா படமும் கேமரா தான் எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு எல்லா படமும் கேமரா எடுத்துக்கணும். இங்கிலீஷில் பிடிச்சிட்டு பார்த்தா இருபத்தி ஒரு வார்த்தையை கலந்து தான் போட முடியும். அதுக்காக உங்க கண்டென்ட் என் கண்டென்ட் இருக்குது. ஏன்னு கேட்டா அந்த இடத்துல நீங்க குட்னு போட்டிருக்கீங்கல்ல, அது GOOD-னா நானும் அதே தான் போட்டிருக்கேன். நீங்க என்னோட திருட்டீங்க அப்படி கிடையாது. ஐடியாஸ் யூ கேன் டேக் இட் ஃப்ரம் டிஃபரண்ட் பீப்பிள் பட் ப்ரிப்பேர் இட் பை யுவர்செல்ஃப். இப்பவே இந்த ஸ்பாட்ல உங்களோட டைட்டிலை கொடுத்துட்டு ஒரு ரெண்டு பேரக்கிராஃப் கண்டென்ட் எழுதணும்னு சொல்றேன். டைட்டில் ஒன்று தான், அந்த இங்கே இருக்கக்கூடிய பத்து பேருமே டெஃபினட்டா பத்து விதமான கண்டென்ட் தான் எழுதுவீங்க தவிர அப்படியே டிட்டோவா யாருமே எழுத போகிறது. அதனால தான் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, உங்கள் பிஸ்னஸுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அதை லூஸ் பண்ணிடாதீங்க.